Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல் கோவி டேஸ்டி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா ஹெவியா ஃபுட் எடுத்துக்கிட்டா, அதாவது பிரியாணி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி ஹெவி ஃபுட் எடுத்துக்கிட்டா டைஜஷன் ஆகாம அவதிப்படுவாங்க. வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் சில ஃபுட் வந்து டைஜஷன் ஆகாம வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த ட்ரிங்க் நல்ல ஒரு ரிசல்ட் தருங்க. இந்த ட்ரிங்க் குடிக்கும்போது ஸ்வீட்டா தான் வேணும்னா தேன் கலந்து குடிச்சுக்கலாங்க, இல்லாட்டி உப்பு போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஐக்கான் பெல்லும் இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நூத்தி 150 ml வந்து கோல்டு வாட்டர், அது பச்சை தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக வந்து 150 ml தான் இருக்கணும். ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதில் வந்து 2 tablespoons பக்கம் வந்து கொத்தமல்லி சாறு, கொத்தமல்லி பேஸ்டாக போட்டாலும் சரி இல்லை சாறாக போட்டாலும் சரி, இது ஜூஸு பார்த்தீங்களா 2 tablespoons பக்கம் இருக்குது, அது இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி அதில் வந்து ஒரு 1/2 lemon, நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துருக்கேன், அதில் ஒரு 1/2 lemon வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இனி அதில் வந்து ஒரு 1/2 teaspoon பக்கம் வந்து ஜீரக பவுடர், அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து இப்படியே குடிக்கிறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது, வெல்லம் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon பக்கம் வந்து தேன் வேணும், ஹனி தேன் வேணும், நம்ம ஒரு 1/2 teaspoon பக்கம் வந்து ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம். இது வந்து எப்படி குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஹெவியான ஃபுட்டு அதாவது பிரியாணி, இந்த சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து, 1/2 மணி நேரம் கழித்து வந்து நம்ம இந்த ஜூஸை வந்து குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல டைஜஷன் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உடனே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா டைஜஷன் ஆகும்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் வைப்பாங்க. இப்போ எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போனோம்னா பிரியாணி சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளர் வந்து கூல்ட்ரிங்க்ஸும் பக்கத்தில் வச்சுக்குவாங்க, ஏன்னா அது சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் குடிக்க மாட்டேன், இருந்தாலும் அது குடித்தா அது வந்து டைஜஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு. ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல், அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இனிமேல் வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.